மரணத்தை முன்கூட்டியே அறிந்த தெலங்கானாவைச் சேர்ந்த இளம் மருத்துவர் ஒருவர் தனது மரணத்துக்கு பின்னர் தன்னை சார்ந்தவர்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது என்று கருதி அனைத்தையும் திட்டமிட்டு செய்துள்ளார். இறந்த பிறகு உடலை இந்தியா எடுத்து வருவதற்கான விமான டிக்கெட் கட்டணம் உட்பட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளார். தெலங்கானா மாநிலம் கம்மம் நகரைச் சேர்ந்தவர் ஹர்ஷ்வர்தன். 34 வயதான ஹர்ஷ்வர்தன் MBBS படித்து ஆஸ்திரேலியாவில் மருத்துவர் பணியில் இருந்து வந்தார். கடந்த 2020 ஆண்டு பிப்ரவரி மாதம் 20 தேதி அவருக்கு கம்மம் நகரில் உள்ள உறவினர் பெண் ஹேமா என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. அதே மாதம் 29 தேதி அவர் மட்டும் மீண்டும் ஆஸ்திரேலியா புறப்பட்டு சென்றார். அப்போது விரைவில் விசா உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தபின் மனைவியை அழைத்து செல்கிறேன் என்று கூறியுள்ளார். அதற்கான பணிகளையும் மேற்கொண்டு வந்துள்ளார். இந்நிலையில் 2020 ஆண்டு அக்டோபர் மாதம் ஆஸ்திரேலியாவில் உடற்பயிற்சி மேற்கொண்டிருந்த போது அவர் இரத்த வாந்தி எடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து செய்யப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளில் அவருக்கு நுரையீரல் புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது. மருத்துவரான ஹர்ஷ்வர்தனுக்கு சிகிச்சை எடுத்துக் கொண்டாலும் அதிகபட்சம் 2 மரணம் நேர்ந்துவிடும் என்பது அவருக்கு புரிந்துள்ளது. இது பற்றி தொலைபேசியில் தன்னுடைய பெற்றோருக்கு ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு வந்துவிட்டால் இங்கு சிகிச்சை எடுத்துக் கொள்ளலாம் என அவரை பெற்றோர் அழைத்துள்ளனர். ஆனால் வர மறுத்த ஹர்ஷ்வர்தன் ஆஸ்திரேலியாவில் நுரையீரல் புற்றுநோய்க்கு தரமான சிகிச்சை கிடைப்பதாகவும் அங்கேயே தங்கி தனது வாழ்நாளை சிறிது காலம் நீட்டித்துக் கொள்வதாக கூறி இந்தியா வர மறுத்துள்ளார். தன்னுடைய மரணம் நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்த ஹர்ஷ்வர்தன் சில மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்த தனது மனைவி தனது மரணத்துக்கு பிறகு கைம்பெண் ஆவதை விரும்பவில்லை. இதனால் தனது மனைவியிடம் தனது உடல்நிலை குறித்து தெரிவித்து விவாகரத்து பெற்று வேறு நபரை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தி உள்ளார். ஆனால் அதற்கு அவரது மனைவி ஹேமா சம்மதிக்க மறுத்துவிட்டார். ஆனாலும் தொடர்ந்து அவரிடமும் அவரது பெற்றோர்களிடமும் பேசி ஆஸ்திரேலியாவில் இருந்தபடியே மனைவிக்கு விவாகரத்தும் வழங்கியுள்ளார். மேலும் மனைவி எதிர்காலத்தில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தேவையான அனைத்து உதவிகளையும் செய்துள்ளார். தொடர்ந்து தன்னுடைய உடல்நிலை குறித்து வழக்கறிஞர் மூலம் ஆஸ்திரேலியா நாட்டு அதிகாரிகளிடம் தெரிவித்த ஹர்ஷ்வர்தன் தான் இறந்தபின் தன்னுடைய உடலை தாமதிக்காமல் இந்தியாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கூறி அதற்கான சட்ட நடைமுறைகளை முடித்து வைக்குமாறு கூறியுள்ளார். மேலும் தனது உடலை விமானத்தில் இந்தியா கொண்டு செல்வதற்கான விமான கட்டணம் முழுவதையும் செலுத்தியுள்ளார். இது மட்டுமில்லாமல் தன்னுடைய உடலை எடுத்துச் செல்ல பயன்படுத்தக்கூடிய சவப்பெட்டி ஒன்றையும் 3.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி வைத்துள்ளார். உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்த நிலையில் அவ்வப்போது குடும்பத்தாருடன் வீடியோ கால் மூலம் மட்டுமே பேசி ஆறுதல் படுத்தி வந்துள்ளார். கடந்த மாதம் 24 தேதி ஹர்ஷ்வர்தன் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்த தன்னுடைய நண்பர்களிடம் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தனது உயிர் பிரிந்துவிடும் என்றும் அதன் பிறகு தனது உடலை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்குமாறும் கூறியுள்ளார். அவர் கூறியது போலவே 2 மணி நேரத்தில் அவர் உயிர் ஆஸ்திரேலியா மருத்துவமனையிலேயே பிரிந்துள்ளது. உடனடியாக ஹர்ஷ்வர்தன் வாங்கி வைத்திருந்த சவப்பெட்டியில் அவரது உடலை வைத்து விமானம் மூலம் சொந்த ஊருக்கு அதிகாரிகள் மற்றும் ஹர்ஷ்வர்தனின் நண்பர்கள் அனுப்பி வைத்தனர். ஹைதராபாத் வந்த உடல் சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன. மரணத்தை தைரியமாக எதிர்கொண்ட மருத்துவர் ஹர்ஷ்வர்தன் மரணப் போராட்டத்தில் தன்னை சார்ந்தவர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ததுடன் தனக்கான சவப்பெட்டி விமான டிக்கெட் உள்ளிட்ட அனைத்தையும் ஏற்பாடு செய்துவிட்டு உயிரை விட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.